வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா, திரு செல்வராஜ் அவர்கள் வந்து நாட்டு குதிரைகள் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 7 குதிரைகள் இருக்குது. அந்த குதிரைகளோட விலைப்பட்டியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். குதிரை பிரியர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மகிட்ட தரமான நாட்டு குதிரைகள் இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். எல்லாமே சேல்ஸ்க்கு இருக்கு. என்னென்ன கலர் இருக்கு, என்னென்ன வெரைட்டி இருக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். ரேட் அப்படியே சொல்லிடுங்க. ரேட்டும் சொல்லிடுறோம். ஆனால் நீங்கள் இந்த குதிரை வளர்ப்பில் வந்து பண்ணியிருக்கிறீங்களா? ஆமாம். இதில் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கேட்க நண்பர்களுக்கு நீங்கள் வந்து எப்படினா ஃபோட்டோ எடுத்து ஷூட் பண்ணி அனுப்பிச்சிங்களா இல்லை வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருவீங்களா? நான் ஃபோட்டோ அனுப்புவேன், வீடியோ கேட்குறோம், வீடியோ அனுப்பிச்சிருவேன். சரி சரி, வாங்க அதை போய் பார்த்தோம். சரிங்க, கீழே பார்த்து வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்க. ஃபீமேல் ஃபீமேலு 10 சுழி சுத்தங்க. ம், 10 சுழி சுத்தம். இன்னும் பல்லு போடல. குட்டி குட்டி குட்டி. சரி, சைஸ் ஒரு 45 இருக்குங்க. 45 இன்ச் சொல்றீங்க? இன்ச் இந்து கணக்கு சொல்றேன். குழம்புல இருந்து ஹைட்டு ஹைட்டுங்க. சரி, அப்புறம் ரேட்டு பார்த்தீங்கன்னா இது 17,000 வருங்க. 17,000 17,000 வருங்க. எத்தனை மாசங்க? ஆனால் இது வந்து ஒரு 2 வயசுக்குள்ளதான் இருக்கும். 2 வயசு. ஆமாங்க, 2 வயசுக்குள்ளதான் இருக்குன்னா பல்லு போடல. குட்டிங்க, இதை பல்லு போடாது. குட்டி பல்லு போடாது. குட்டி 2 வயசு ஆகுது கிட்டத்தட்ட. பல்லு போடலாம் குட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்க, 2 வயசு ஆச்சுங்க. இதனோட நேரம் என்ன நேரம்னா சொல்லுவீங்க? ஆனா இது கல்டா அம்பாங்க, வெள்ளை கல்டா அம்பாங்க. வெள்ளை கல்டா. வெள்ளை கல்டா. கல்டானா கல்டானா அது அது பேச்சு வழக்கில் வர்ற பேச்சு வழக்கில் வர்ற ஒரு நேரம். ஆனால் இது குட்டினா குட்டி 4 மாதம் ஒரு 4.5 மாதம் இருக்கணும். 4 மாதம் தான் இருக்கு. ஆமாங்க. சரிங்க, இது இது வந்து கரிக்கால் குமேதுங்க. கரிக்கால் குமேது. குமேது கலர். சரி சரிங்க, சரிங்களா. இது வந்து 11 சுழி சுத்தங்க. 11 சுழி சுத்தம். 11 சுழி சுத்தம். சரிங்க, இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 16,000 சொல்லுங்க. 16,000 16,000 சொல்லுங்க. ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பீங்களா வாங்குற மாதிரி இருந்தால்? ரேரு 11 சுழி சுத்தத்தில் ரேர். 11 சுழினா கம்மி பண்ண மாட்டீங்க. 11 குட்டி வந்து மேலே ஃபீமேலாண்ணா? சரி, நான் அங்கே ஒரு குட்டி கணச்சிக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் ஏன் தனியாக கட்டி வச்சிருக்கிறீங்க? அது ஃபீமேல் இல்லை, மேல கொஞ்சம் குறும் பண்ணுங்க. வச்சு குறும் பண்ணுங்க. ஓடி பேபி. அப்போ வேண்டாம், பக்கத்தில் போனாக்கி இது உதச்சிடும். அதுவும் சேல்ஸ் உடைக்காது. சேலுக்கு அதுக்கும் சேலு தான். அது 12 ரூபா கொடுத்துடலாங்க. 9 சுழி சுத்தம். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42 இன்ச் வருங்க. 42 இன்ச். ஒரு 42 ரூபா 45 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. குதிரை வந்து பக்கத்துல போய் பார்க்க வேண்டாங்க, ஏன்னா தனியா கட்டி வச்சிருக்காங்க. 12 ரூபாங்களா? 45. ஓ, 42 இன்ச். மேல் ஆனா இந்த குதிரை வந்து உங்களோட ஃபேவரட்னு சொல்லிருந்தீங்க, எதனால உங்களுக்கு இந்த குதிரையை பிடிச்சது, என்ன காரணம்? ஆனா குட்டில இருந்தே இருக்குதுண்ணா. குட்டில இருந்தே வச்சிருக்கீங்க? குட்டில இருந்தே வச்சிருக்கேன். சரிண்ணா, இதெல்லாம் ஒரு 1 வயசு 1.5 வயசு இருக்கு. சைஸ் ஒரு 42 இருக்கு. எனக்கு பிரியமான குதிரை. இது என்ன ரேட் வருங்க? ஆனா இது ரேட்டு கொடுக்கலாம். கொடுக்கறது இல்ல, உங்களோட சொந்த யூஸ்க்கா, நீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக வச்சிருக்கீங்க. சரிண்ணா. சரி ஓகேண்ணா, அடுத்தது பாப்போம். மழை வேற வந்துருச்சு. இது வந்து மேலுங்க, ஒரு 1 வயசு குட்டி. 1 வயசு குட்டி. சைஸ் ஒரு 40-41 இன்ச் வருங்க. சரிங்க, ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபா வருங்க. 15 ரூபா. மேல ஃபீமேலாண்ணா? அண்ணா மேல் மேல். இது என்ன கலருண்ணா? ஆனால் இது கலர் பார்த்தீங்கன்னா டார்க் செவலைம்பாங்க. டார்க் செவலை. இதில் ஒரு ஒரு ஏரியாவுக்கு என்னென்ன நேம் சொல்லுவாங்களோ அதையும் அப்படியே சொல்லிடுறேன். இந்த நேரத்துக்கு அப்படியே அண்ணா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. செவலைன்னு சொல்லிட்டு அது. சரி ஓகேண்ணா, அடுத்து பார்க்கலாங்கண்ணா.
வக்காலம் ஓடுது. அண்ணா இதுண்ணா இது வந்து 9 சுழி சுத்தங்க. சரிண்ணா வயசு பார்த்து பண்ண ஒரு 8-9 மாதம் இருக்குங்க. சரிண்ணா சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சம்திங் வருங்க. சைஸ் 40 வருங்க. சரிண்ணா விலை பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 கொடுத்துருந்தாங்க. 12,500. சரி இது கலருங்க நெத்தியில் பொட்டு மாதிரி இருக்காது. என்னங்க நெத்தியில் பொட்டு மாதிரி இருக்கு. இது வந்து இது அது பிறப்புலேயே வந்தது. பிறப்புலேயே வருது. பிறப்புலேயே வந்தது. இல்லை ஒரு சில குதிரைங்களும் மாதிரி சொல்லுவாங்களா அது. ஆமாம் இது வந்து ஃபுல்லாக வாய்ப்புலாம் வந்திருந்தது நல்லா இருக்குன்னா ஒரு நெத்தி நெத்தியில ஃபுல்லா இருந்துச்சுன்னா நெத்தி பட்டா குட்டி அப்படிம்பாங்க. இதை பாத்தீங்கன்னா அதுக்கு ரேட் வித்தியாசம் வரும் எப்படின்னா நெத்தி பட்டா குட்டி எல்லாம் ரேட் அதிகமா வரணும். அதிகமா ரேட் அதிகமா வரும். கொஞ்சம் லைக் பண்ணி எடுப்பாங்க. சரி இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனா ஃபைனலா ஒரு 12 ரூபாய்னா கொடுத்துறாங்க. 12 ரூபாய். மேல ஃபீமேல் அண்ணா? மேல் மேல் மேல். ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. அடுத்து பொம்பளை. லைவ் வண்டிக்கு ஓடும் சுழி 9 பல்லு பார்த்தீங்கன்னா இது 4 பல்லு போட்டிருக்குங்க. 4 பல்லு போட்டிருக்குங்க. சரிண்ணா சரி. அப்புறம் செவலைக்கு வருங்க அப்படின்னா? ஆனால் இது ஒரு நேரம் குதிரைண்ணா. ஒரு நேரம் ஒரே நேரம் செவலை தாங்க. ஒரே நேரத்தில் இருக்கிறது. சரி சரி. இது ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? ஆனால் ஃபைனலாக ஒரு 5 ரூபா கொடுத்துடலாங்க. 5 ரூபா கொடுத்துடலாம். இது வண்டி பழக்கம் எத்தனை வயசு இருக்குண்ணா? வயசு 4 வயசு ஆச்சு. 4 வயசு ஆச்சு. சரி ஓகேண்ணா. ஓகே தேங்க். சொல்லுங்கண்ணா இது என்ன இருக்கிறதே சிறுசாக இருக்குது குதிரை. ஆனால் இது போனியும்பாங்க நாட்டு குதிரையிலே கொஞ்சம் சின்ன ரகமாக இருக்குது. சரிங்க. இது சைஸை பார்த்தீங்கன்னா ஒரு 36-37 சம்திங் தான் வருங்க. அதுக்கு மேலே இல்லை. இதுக்கு மேலே ஹைட்டு வளராது. இதுக்கு மேலே வளராதுங்க. இவ்வளோதான் ஹைட்டு. இதுக்கு எத்தனை ஒரு வருஷம் இல்லை 6 மாதம் இருக்குமா? ஆனால் இது ஒரு 5 வயசு ஆச்சுண்ணா. 5 வயசுங்களா? ஆமாங்க 5 வயசு. ஓ குதிரை சைஸ் பார்த்தா 3 அடி 3.5 அடிக்கு மேலே வராதாட்டிருக்கு. 3 அடி தான் வருமாட்டிருக்கு. ஆமாங்க. பார்க்குறதுக்கு 5 வயசு. 5 வயசு ஆயிடுச்சுங்களா? இப்போ ஸ்பெஷலு இந்த நாட்டு மாட்டுலயே குட்டை மாடு மாதிரி. இதுவரை நாட்டு குதிரையிலே குட்டை ரகம். இது எவ்வளவு வயசானாலும் இதே ஹைட்ல தான் இருக்கு. இதே ஹைட்ல தான் இருக்கு. இதுக்கு மேல வளராது. உடம்பு மட்டும் அப்படியே முன்ன பின்ன வரும். ஓ இது என்னங்க? ஆனா பெண்ணா? இது ஃபீமேலுங்க. ஃபீமேல். 9 சுழி சுத்தம். 9 சுழி சுத்தம். 2 கால் வெள்ளை. 2 கால் வெள்ளை. ஓ கால்ல கீழே. 2 கால் வெள்ளை. சரி இது என்ன ரேட்னா வரும்? ஆனா 25 ரூபா வரும்ண்ணா. 25 வருங்களா? 25 ரூபா வருங்க. இருக்கிறத விட இதான் காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம். சரிங்க. என்ன நார்மலா ஐட்டம் இருக்கிறத விட கொஞ்சம் எதுவும் டிஃபரெண்டா இருந்தா நம்ம மக்கள் அதிகமா விரும்புவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வந்து முகர்கவர் போடல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகர்கவர் போட்டிருக்கீங்க காரணம். ஆனா இது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் அதனால. ஓ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். சரி சரிங்க. ஆனா பெண் குதிரையில பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சாதுவா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா இருக்குது? ஆனா இது கொஞ்சம் சாதுதான். எப்பவுமே இந்த ரகம் வந்து இந்த போனி ஐட்டம் வந்து கொஞ்சம் மாறியத்தான் இருக்கு. ஒரு மாறியத்தான் இருக்கு. நாங்களாம் வந்தங்காட்டி கொஞ்சம் பயப்பட மாட்டிருக்கு. மிரள மாட்டிருக்கு. கொஞ்சம் இது பண்ணது பாவம். சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ வந்து காதையில வந்து ஒரு மாதிரி நீட்டு நடிச்சலாம் காமிச்சது. அது என்ன சிம்டம்ஸ்னா? ஆனா இது காதை பின்னால் அமுத்தி வச்சதுன்னா அது நம்மளை பிடிக்க வராங்கன்ட்டு அது உதைக்கிறக்கு வரை இல்லைன்னா பயப்படும். அதாவது அது எதிர்த்தாக்குதலுக்காக அது தயாரா இருக்குதுன்னு அர்த்தம். சிம்டம்ஸ். அண்ணா இப்போ நீங்கள் வந்து குதிரை விற்பனைக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த விற்பனை வந்து எந்தெந்த இடத்துக்கெல்லாம் உங்களால் அனுப்ப முடியும் அப்படிங்கிற பதிவு வந்து நீங்கள் சொல்லிடுங்க. ஆனால் குதிரை விற்பனை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பலாம், கேரளா அனுப்பலாம். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம 2 ஸ்டேட்டுமே வந்து நம்ம ஆல் ஓவர் டெலிவரி பண்ணி கொடுக்கலாங்க. சிங்கிளுக்காக டெலிவரி பண்ண முடியாது. ஒரே மட்டும் 4, 5, 10 இது மாதிரி கேட்டாங்கன்னா டெலிவரி. லாட்டாக பண்ணும்போது வந்து நீங்கள் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்களா? டெலிவரி பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா சொல்கிறீங்களா? ஆல் ஓவர் இந்தியாலாம் பண்ண முடியாது. நம்ம
ஏதோ நம்ம நம்ம ஏரியாவுல ஒரு தமிழ்நாடு இது மாதிரி கொஞ்சம் பக்கத்துல இருக்க கேரளா இது மாதிரி பண்றாங்க. இப்போ இன்னொரு டவுட்னா டெலிவரின்னு சொல்றீங்கல்ல, டெலிவரினா என்ன மாதிரி டெலிவரி பண்ணுவீங்க நீங்க? டெலிவரினா இது ஆட்டோல எடுத்துட்டு போய் மாடி அவங்க வீட்டுக்கு, நீங்களே ஆட்டோல கொண்டு போய் இறக்கிடுவீங்க அவங்க வீட்டுக்கு? கொடுத்துட்டு வரதா? கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆட்டோ சார்ஜ் இருக்கு. ஆட்டோ சார்ஜ் அது எப்படி, கிலோமீட்டர் கணக்கா இல்ல? கிலோமீட்டர் கணக்கு தாங்க. கிலோமீட்டர் கணக்கு. இப்போ கிர டீசல் கணக்கு நாம அக்யூரேட்டா சொல்ல முடியாது. சரி, நான் சொன்னேனா ஏனா நீ வீடியோல அது மாதிரி சொன்னீங்க, ஏன் இப்படி இப்போ எச்சா சொல்றீங்க அப்படி மாதிரி? அது விலைவாசி, பெட்ரோல் டீசல் விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி கிலோமீட்டருக்கு சார்ஜ் ஆகுங்கிறாங்க. சரி சரிங்க. அது ரெண்டு ஒண்ணுக்கு சிங்கிளுக்கு கண்டிப்பா வர முடியாது. சரி, ஒரு நாள் இல்ல அவங்க அமௌண்ட் குடுக்கற மாதிரி இருந்தா நீங்க கொண்டாட முடியுமா? எனக்கு ஒரு குதிரை தாங்க வேணும். இந்த எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்கினா பாதி அமௌண்ட் இங்கே கொடுக்குற, அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். ஏற்கனவே நிறைய பேர்த்துக்கிட்ட டீலிங் மாட்டிருக்க மாட்டிருக்கு, அடி ஆயிருங்க. அதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிம்பாங்க. சரிங்க. அது அதனால பேமெண்ட் போட்டு நான் டெலிவரி பண்ணிட்டு, டெலிவரி பண்ணிக்கலாம். இப்போ நேர்லயே வந்து பாக்குறதுனால பிரச்சனை இல்லை, நேர்ல வந்தாலும் சந்தோஷம். நேர்ல வந்து பார்த்து எடுத்துட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. இதை விட டபுள் சந்தோஷம், நேர்ல வந்து பார்த்துட்டு அவங்களே பொருள் நல்லா நீட்டா பார்த்துட்டு பைசா கொடுத்து அவங்களோட சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட மன திருப்தி, மன திருப்திக்காக தகுந்த மாதிரி எடுத்து போய்க்கலாம். சரி, ஓகேண்ணா. அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம டிஸ்பிளே லைனில் போட்டுருக்கலாமா? டிஸ்பிளே லைன் போட்டு, டிஸ்பிளேல அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் போட்டுட்ருவோம். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து கண்டிப்பாக, தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணி அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பிஸியில் இருக்கக்கூடிய ஆள் தான். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் பாஸ்க்காக கூப்பிடுங்க, தயவு செஞ்சு வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சார் சப்ஸ்கிரிப்ஷன்ல நன்றிங்க. சரிங்க, நன்றிண்ணா. நாடு குறைய கொஞ்சம் வளர்ப்பு கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனே மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் விரைவில் உங்களை வந்தடையும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம்.